ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் Admission in progress CBSE KG212 contact 9025895176 Metric மெட்ரிக் 6 to 12th contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in next topic power pa first power appdin pathinga appadina power is a measure of how fast or slow a work is done இப்போ வந்து ஒரு ஒர்க்கை செய்கிறோம் அது வந்து ஃபாஸ்ட்டாவா ஸ்லோவா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்போ பவர் இஸ் a measure ஆஃப் ஹவ் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோய் ஒர்க் இஸ் டன் அப்போ வந்து ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம மெசர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்போ பவர்க்கான ஸ்டேட்மெண்ட்டு இப்போ டூ மார்க்கில் இது கேட்கலாம் வாட் இஸ் பவர் டிஃபைன் பவர் அப்படின்னு கேட்கலாம் அப்போ த பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த த ரேட் ஆஃப் ஒர்க் டன் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு அப்போ த ரேட் ஆஃப் ஒர்கன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்போ பவர்ஸ் ஈக்குவல் டு பவர்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஒக்டன் பை டைம் டைம் டேக்கன் டன் பை அ டைம் டேக்கன் அப்போ வந்து பார்த்தோன்னா டிஃபைன் பவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா த ரேட் ஆஃப் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு த ரேட் ஆஃப் ஒர்க்டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு அப்போ பவர்ஸ் ஈக்குவல் டு டன் பை டைம் அப்போ பவரை வந்து எப்படி டின்னோர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஒக்டனை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டபுள்யூ நெக்ஸ்ட்டு டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியடை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டி நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பவர் இப்போ வந்து என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் பவர்னால் என்னென்னு சொன்னோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் பவர் ஆவரேஜ் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா த ரேஷியோ ஆஃப் த ரேஷ்யோ ஆஃப் த ட டோட்டல் ஒர்க்டன் டு த டோட்டல் டைம் டேக்கன் அப்போ டோட்டல் ஒர்க்டனுக்கும் டோட்டல் டைம் டேக்கனுக்கும் உள்ள ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பவர் டோட்டல் ஒர்க்டனுக்கும் டோட்டல் டைம் டேக்கனுக்கும் உள்ள ரேஷியோ த ரேசியோ ஆஃப் டோட்டல் ஒர்க்டன் டு த டோட்டல் டைம் டேக்கன் இஸ் கால் ஆவரேஜ் பவர் அப்போ ஆவரேஜ் பவர் ஆவரேஜ் பவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒக்டன் டிவிடை பை டோட்டல் டைம் டேக்கன் ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு டோட்டல் ஒக்டன் டிவிடை பை டோட்டல் டைம் டேக்கன் ஓகே இப்போ வந்து என்னது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஆவரேஜ் பவர் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பவர் நெக்ஸ்ட்டு வந்து என்னது இன்ஸ்டன்ட் டேனியர்ஸ் பவர் இன்ஸ்டன்ட் டேனியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட் த டைம் அந்த டைமில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பவர் வந்து பார்த்தோன்னா டெலிவர் ஆகுது அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டிங்கிற டைம் ஓகே வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமில் எவ்வளவு பவர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பவர் டெலிவர்டு அட் அட் அண்ட் இன்ஸ்டன்ட் அந்த டைமில் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து பவர் வந்து பார்த்தோன்னா டெலிவர்டு ஆகுதோ அந்த பவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பவர் அப்போ வந்து என்னது அந்த அடுத்த டைமில் எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ என்னது ஒரு ஒர்க்கு நடக்குது ஒரு ஒர்க் நடக்கும்போது அடுத்த டைமில் அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பவர் அப்போ கிடைக்கிற பவர் தான் இன்ஸ்டன்ட் பவர் அப்போ அந்த பவர் டெலிவர்டு அட்டான் இன்ஸ்டன்ட் அப்போ பவர் டெலிவர்டு அப்படிங்கிறத அடுத்த இன்ஸ்டண்ட்டை வந்து பி இன்ஸ்டன்ட் பி இன்ஸ்டன் நம்ம பவர் எப்படி டினோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா பி நம்ம டினோட் பண்ணியிருப்போம் ஐஎன்எஸ்டி அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் அந்த அந்த டைமில் எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படிங்கும் போது டன் வந்து என்னது அந்த டைமில் இருக்க ஒக்டனை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிடபிள்யூ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து பார்த்தோன்னா டிடி டிடிங்கிற டைமில் எவ்வளோ டன் அப்போ டிடிங்கிற டைமில் இருக்க டன் வந்து என்னென்ன நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னா டிடபிள்யூ அப்போ பவர் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிடபிள்யூ டிவிட் பை டிடி பவர் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிடபிள்யூ டிவிட் பை டிடி நெக்ஸ்ட்டு இப்போ வந்து யூனிட் ஆஃப் பவர் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் பவர் இப்போ பவர் அப்படின்னு நம்ம கன்ஸ்டர் பண்ணுறோம் பவர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி பவர்ங்கிறது வந்து என்னது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்போ நமக்கு தெரியும் ஸ்கேலார்னால் என்ன வெக்டார்னால் என்னென்னு தெரியும் ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஸ்கேலாரு போத் மேக்னிட்யூட் அண்ட் வந்து டேரக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து வெக்டார் அப்போ பவரை வந்து பார்த்தோன்னா பவர் இஸ் த ஸ்கேலார் பவர் இஸ் த ஸ்கேலாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பவரோட இதாக வந்து என்னது ப ஒன்லி மேக்னிட்யூடு மட்டும் தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட இதை வந்து என்னென்னு எடுத்துக்கும் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி பவர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டி ஓகே நெக்ஸ்ட்டு இதோடய எஸ்ஐ யூனிட் இது பவரோட எஸ்ஐ யூனிட்டு பவரோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா பவரோட யூனிட்டு நம்ம என்னென்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட் பவரோட யூனிட்டு பவ யூனிட் எஸ்ஐ யூனிட்டில் பவரை வந்து நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் வந்து வாட்டு அதை வந்து பார்த்தோன்னா லெட்டரில் யூஸ் பண்ணும்போது டபுள் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா இதான் வந்து பார்த்தோன்னா வாட் வாட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோட டைமன்சன் இப்போ டைமன்சன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் டனுக்கான பவர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டீன் தெரியும் ஒர்க் டன் பை டைமாக அப்போ வந்து ஒர்க்டன்ஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்போ எனர்ஜிக்கான வந்து டைமன்சன் ஃபார்முலா நெக்ஸ்ட் டைம் டைமுக்கான டைமன்சன் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக அதோட இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்தோன்னா பவரோட டைமென்ஷன் ஃபார்முலா அப்போ பவரோட டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசு ஈக்குவல் டு டப்ளியூ பைடி பிஇஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பைடி டபுள்யூங்கிறது டன்னு நெக்ஸ்ட்டு டைம்ங்கிறது டைமோட யூனிட் வந்து பார்த்தோன்னா செகண்டு இதோட ஃபஸ்ட்டு யூனிட் யூனிட் எழுதிட்டு எனர்ஜிக்கான யூனிட் வந்து பார்த்தோன்னா ஜூலு அதை ஜூலுக்கு அனதர் யூனிட் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்டனுக்கு ஒர்க்டனுக்கான யூனிட் எழுதுறீங்க நெக்ஸ்ட்டு டைமுக்கான யூனிட்டு அப்போ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டை வச்சு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம் அப்போ யூனிட்டை வச்சு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பவருக்கான டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ இப்போ வந்து பார்த்தோன்னா பவரோட யூனிட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் அப்போ ஒன் வாட் ஒன் வாட் டிஃபைன் ஒன் வாட்னு கேட்கலாம் டூ மார்க்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டிஃபைன் ஒன் வாட்னு கேட்கலாம் அப்போ டிஃபைன் ஒன் வாட்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன் வாட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த த பவர் வென் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் ஒன் செகண்ட் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒன் செகண்டில் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் நடந்தது அப்படின்னா அந்த பவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒன் வாட் அப்போ வந்து பார்த்தோன்னா டிஃபைன் ஒன் வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன் வாட் இஸ் அஸ் த பவர் வேன் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் ஒன் செகண்ட் அப்போ ஒன் செகண்டில் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் நடந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா ஒன் வாட்டுக்கு ஈக்குவல் ஒன் வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டுங்கிறது இது ஜென்ரல் யூனிட் இதோட வந்து ஹையர் யூனிட்லாம் இருக்குது இது வாட்டோட ஹையர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா கிலோ வாட் ஒன்று வந்து என்னது கிலோ வாட்டு அப்போ ஒன் கிலோ வாட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா தௌசண்ட் வாட்டுக்கு ஈக்குவல் ஒன் கிலோ வாட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலு தௌசண்ட் வாட்டுக்கு ஈக்குவலு அப்போ தௌசண்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டென் பவர் த்ரீ வாட் டென் பவர் த்ரீ வாட்னு சொல்லலாம் சரியா அப்போ ஒன் கிலோ வாட்ஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் வாட் அப்போ தௌசண்ட் வாட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா டென் பவர் த்ரீ வாட் நெக்ஸ்ட்டு ஒன் மெகா வாட் நெக்ஸ்ட் வந்து என்னது ஒன் மெகா வாட்டு அப்போ ஒன் மெகாவாட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மெகா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் பவர் சிக்ஸ் மெகா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது டென் பவர் சிக்ஸு அப்போ ஒன் மெகாவாட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒன் மெகாவாட் ஈக்குவல் டு டென் பவர் சிக்ஸ் வாட் ஒன் மெகாவாட் ஈக்குவல் டு டென் பவர் சிக்ஸ் வாட் நெக்ஸ்ட்டு ஒன் ஜிகா வாட்டு ஜிங்கிறது வந்து என்ன ஜிகா அப்போ ஒன் ஜிகா வாட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒன் ஜிகா ஜிகான்னு கன்ஸ்ட்ரெட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா டென் பவர் நைன் ஜிகா அப்படின்னா என்னது டென் பவர் நைன் அப்போ ஒன் ஜிகா வாட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டென் பவர் நைன் வாட்டுக்கு ஈக்குவல் சரியா அப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோட்டார் இன்ஜின் அண்ட் வந்து சம் ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு யூனிட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ஸ் பவரை யூஸ் பண்ணியிருப்போம் சரியா அப்போ வந்து பார்த்தோன்னா ஹார்ஸ் பவரை வந்து நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம எல்லாமே எதில் சொல்லுவோம் இப்போ மோட்டரு இன்ஜின்னு ஆட்டோமொபைல்ஸோட பவரெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ஸ் பவரில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த ஹார்ஸ் பவர் வந்து ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவலானட்டான வாட்டில் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹார்ஸ் பவர்ஸ் ஈக்குவல் டு செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் இது வந்து ஒன் மார்க்கில் கூட கேட்கலாம் அப்போ ஒன் ஹார்ஸ் பவர்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒன் ஹெச்பிஸ் ஈக்குவல் டு செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் ஒன் ஹெச்பிஸ் ஈக்குவல் டு செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் சரி ஓகே இப்போ வந்து ஆல் எலக்ட்ரிக்கல் ஹூட்ஸை கன் கன்ஸ்டர் பண்ணுங்கள் கம்ஸ் வித் ஏ டெஃபினைட் பவர் இப்போ வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஹூட்ஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு என்ன இருக்கும் ஒரு டெஃபினட் பவர் இருக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பல்பை கன்ஸ்ட்ரெட் பண்ணுங்கள் இப்போ பல்ப் வந்து எவ்வளோ பல் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருக்குது அது எவ்வளோ ஜூலை கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஹண்ட்ரட் ஜூல் இன் ஒன் செகண்ட் ஒரு ஹண்ட்ரட் வால்ஸ் பல்பை கன்ஸ்ட்ரெட் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்டில் எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹ ஹண்ட்ரட் ஜூலு அப்போ எனர்ஜி இஸ் மெசர்டு இன் ஜூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் இன் வாட் அப்போ வந்து பார்த்தோன்னா எனர்ஜியை நம்ம வந்து எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேயும் அதே வந்து பார்த்தீங்கன்னா பவரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுலையும் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் அப்போ ஒன் ஜூலுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஒன் வாட் செகண்டுக்கு ஈக்குவல் ஒன் ஜூலுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் வாட் செகண்டுக்கு அப்போ ஒன் வாட் செகண்ட் ஈக்குவல் டு ஒன் ஜூல் அப்போ அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு பல்பு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த பல்ப்பு வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருக்குது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப்பு ஒன் செகண்டில் ஹண்ட்ரட் ஜூல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது அப்போ வந்து பார்த்தோன்னா எனர்ஜி இஸ் இன் ஜூலு அதே பவர் இஸ் இன் வாட்டு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இன் செகண்ட் டைமுங்கிறது வந்து என்ன செகண்ட்ஸில் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒன் ஜூலுங்கிறது ஈக்குவல் டு ஒன் வாட் செகண்ட் ஒன் ஜூல் இஸ்ஸு வா ஈக்குவல் டு ஒன் வாட் செகண்ட் சரி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம எல்லாமே யூனிட்டில் தான் நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து கரண்ட்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எதில் சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் யூனிட்டில் தான் நம்ம சொல்லுவோம் அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெசர்டு இன் த யூனிட் இஸ் கால்டு கிலோவாட் அவர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட்டில் மெசர் பண்ணோம் அப்படின்னா மெசர்டு இன் த யூனிட் கிலோ கிலோவாட் அவர் அப்போ எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம் அப்போ யூனிட்டில் மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் அவர் அப்போ ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ வாட் அவருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் கிலோவாட் அவருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒன் கிலோவாட் அவர் அப்படின்னாவே ஒன் கிலோன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பவர் த்ரீன்னு தெரியும் அப்போ வந்து பார்த்தோன்னா வாட் ஹவர் ஹவர் அப்படிங்கும்போது சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி அப்போ வந்து பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்ட்டு டென் பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து என்னது ஹவரில் இருக்கிறது மினிட்ல இருக்கிறது எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கனா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் பவர் த்ரீயா அப்போ அது இன்ட்டு வாட் செகண்டா அப்போ ஒன் வாட் செகண்ட் தான் நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம் ஒன் ஜூலுக்கு ஈக்குவல்னு சொன்னோமா அப்போ இதை வந்து இது இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட் ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இங்கே வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னா டென் பவர் த்ரீ அதே வந்து பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல் அப்போ வந்து என்னது வாட் செகண்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம் ஒன் ஜூலுக்கு ஈக்குவல்னு சொன்னோமா அப்போ வந்து பார்த்தோன்னா த்ரீ 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 பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல் அப்போ வா ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் ஒன் கிலோ வாட் அவர் ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிலோ வாட் அவர் அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் மெசர்டு இன் த யூனிட்

த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல் சரியா அப்போ வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் பில்லாம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே எதில் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் யூனிட் ஆஃப் கிலோவாட் அவரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரேட் பண்ணுறோம் அப்போ ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் கிலோவாட் அவருக்கு ஈக்குவல் ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஒன் கிலோவாட் ஹவர் சரியா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒன் கிலோவாட் அவருன்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஒன் கிலோவாட் அவர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூ நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வின் பவர் அண்டு வெலாசிட்டி ரிலேஷன் பிட்வின் பவர் அண்டு வெலாசிட்டி இப்போ வெலாசிட்டிக்கும் பவருக்கும் உள்ள ரிலேஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டன் பை ஏ ஃபோர்ஸ் டன் பை ஏ ஃபோர்ஸ் எஃப் ஃபார் இயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் இப்போ வந்து என்னாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிஆர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க்டன் அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆனாலும் அப்போ வந்து என்ன இருக்கும் அங்கே வந்து ஒக்டன் இருக்கும் அப்போ வந்து எதனால் வந்து ஒக்டன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒக்டன் பை எ ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஃபார் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் அப்போ வந்து என்னது ஒரு ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் எஃப் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் மேலே அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஆர் அப்போ அதோட ஒக்டன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ சீக்வல் டு இன்டெகரல் எஃப்எக்டா டாட் டிஆர் வெக்டர் எஃப்எக்டா டாட் டிஆர் வெக்டர் அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஒர்க்டன் கால்குலேட் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் ஒர்க்டன் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் ஒர்க்டன் அப்போ டோட்டல் ஒர்க்டன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டபுள்யூ அப்போ டபுள்யூஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் டி டபுள்யூ இது டபுள்யூ அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்டன் டிடபிள்யூ அப்படிங்கிறது ஸ்மாலாக ஒர்க் டன் அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிடபிள்யூவை எப்படி ஃபார்மட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டெரல் டிடபிள்யூ பை டிடி இன்ட்டு டிடி இந்த டிடியும் டிடியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து என்னவாக இருக்கும் இன்டகரல் டிடபிள்யூ தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா இன்டகரல் டிடபிள்யூ பை டிடி இன்ட்டு டிடி நமக்கு தெரியும் வெலாசிட்டிஸ் ஈக்குவல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தெரியும் வெலாசிட்டிஸ் ஈக்குவல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம்னு தெரியுமா அப்போ வெலாசிட்டி ஏன்னா நமக்கு வந்து எது எதுக்கும் வெலாசிட்டிக்கும் பவருக்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதனால் வந்து நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டிஸ் ஈக்குவல்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் டிவிட் பை டைம் வெலாசிட்டி நம்ம என்னென்ன கன்ஸ்டர் பண்ணிருக்கோம் வி விட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் டிஆர் வெக்டர்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்போ வி வெக்டார் ஈக்வல்டு டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிடி இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டிஆர் வெக்டர் கால்குலேட் பண்ணலாமா அப்போ டிஆர் வெக்டாஸ் ஈக்வல்டு டிஆர் வெக்டார் வி இன் வி வெக்டார் இன்ட்டு டிடின்னு எடுத்துக்கலாமா வி வெக்டார் இன்ட்டு டிடின்னு எடுத்துக்கலாமா சரி அப்போ இங்கே பாருங்கள் இந்த இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்க்ரப் பண்ணலாமா அப்போ எது ரைட் சைடு மட்டும் எடுத்துக்கங்க இன்டகரல் எஃப் டாட் டிஆர் வெக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க இன்டகரல் எஃப்எக்டர் டாட் டிஆர் வெக்டரை மட்டும் எடுத்துக்கங்க அப்போ ஈக்குவல் டு அப்படியே எஃப்எக்டர் அப்படியே எழுதுக்குங்க டிஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் வி வெக்டார் இன்ட்டு டிட்டின்னு எழுதலாமா வி வெக்டார் இன்ட்டு டிடி ஆல்ரெடி நமக்கு வி வெக்டரோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் வி வெக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஆர் வெக்டார் பை டிடி அப்போ டிஆர் வெக்டார் பை டிடின்னு சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் அப்போ சப்ஸ்கிரூப் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்கிரூப் பண்ணிக்கலாம் அப்போ சப்ஸ்கிரூப் பண்ணோம் அப்படின்னா இன்டெரல் எஃப்எக்டார் டாட் வி வெக்டார் இன்ட்டு டிடி எஃப்எக்டா டாட் வி வெக் வி வெக்டார் இன்ட்டு டிடி சரி இப்போ இந்த வேல்யூ தெரியுமா எஃப் டிஆரோட வேல்யூ நமக்கு தெரியுமா நெக்ஸ்ட்டு இந்த டபுள்யூவோட வேல்யூ நமக்கு தெரியுமா அப்போ இந்த டபுள்யூவோட வேல்யூவும் எஃப்எக்டர் டாட் டிஆரோடய வேல்யூவும் எங்கே சப்ஸ்கோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்கோர்ட் பண்ணுங்கள் இதில் டபுள்யூசி ஈக்குவல் டி இன்டகரல் எஃப்எக்டர் டாட் டிஆரில் டபுள்யூவோட வே வேல்யூ என்னது இன்டெகரல் டிடபிள்யூ பை டிடி இன்ட்டு டிடி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எஃப்எக்டார் டாட் இன்டெக்ரல் எஃப்எக்டர் டாட் டிஆர் வெட்டோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்எக்டர் டாட் விவெக்டார் இன்ட்டு டிடி எஃப்எக்டார் இன்டகரல் எஃப்எக்டா டாட் வி வெக்டார் இன்ட்டு டிடி அப்போ சப்ஸ்கிரிப் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்கிரூப் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகரல் டி டபிள்யூ பை டிடி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு எஃப்எக்டா டாட் டிஆர்க்கு பதிலாக நம்ம என்னென்ன சப்ஸ்கிரூப் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகரல் எஃப்எக்டா டாட் விவெக்டா இன்ட்டு டிடி சரி இப்போ இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டேர்மு அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டெகரல் ரெண்டுலேயுமே இன்டெக்ரல் இருக்கா இன்டகரல் காமனாக போட்டுருங்க நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ பை டிடி இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்க டேர்ம் லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் ஆகும் போது மைனஸாக சேஞ்ச் ஆகும் அப்போ மைனஸ் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா எஃப் வெக்டா டாட் பி வெக்டா ரெண்டுக்கும் காமனாக வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடி அப்போ வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த டிடிங்கிற டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா டிடபிள்யூ பை டிடி டிடபிள்யூ பை டிடி மைனஸ் எஃப்எக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த மைனஸ் டேமை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னது டிடபிள்யூ பை டிடி ஈக்குவல் டு எஃப் எக்டார் டாட் பி வெக்டார் அப்போ டிடபிள்யூ பை டிடிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பவர்னு சொல்லியிருக்கோம் பவர்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி சரியா அப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா இது பவரும் வெலாசிட்டியும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பவருக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னா டேரக்ட்லி ப்ரப்போஸ்னல் பவரும் வெலாசிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டேரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்போ பவர் இஸ் டேரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு வெலாசிட்டி அப்போ பவர்ஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக இந்த ரிலேஷன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பவருக்கும் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் பவர் இஸ் டேரக்ட்லி ப்ரப்போஷ்னல் டு வெலாசிட்டி அப்போ பவரும் இன்க்ரீ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஈக்குவேஷன் எது அப்படின்னா வேற ரிலேஷன் பவருக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பவரும் வெலாசிட்டியும் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ இது ரிலேட்டடாக ஒரு சம் இருக்குது அந்த சம் பாருங்கள் என்ன சம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சம் கால்குலேட் த எனர்ஜி கன்சியூம்டு இன் எலக்ட்ரிக்கல் யூனிட் வென் ஏ ஃபைவ் வாட்ஸ் வாட் ஃபேன் இஸ் யூஸ்டு ஃபார் எயிட் ஹவர்ஸ் டெய்லி ஃபார் ஒன் மந்த் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஹோமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறேன் அந்த ஃபேனோட வந்து பவர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் வாட் டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன் டெய்லியும் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ யூனிட் ஒன் மந்த்துக்கு அப்படியே டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்போ டெய்லியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ யூனிட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கரண்ட்டு பில் மீட்டர் கரண்ட் மீ எலக்ட்ரிக் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மீட்டர்லலாம் எப்படி வந்து யூனிட் கன்வெர்ட் பண்ணுறாங்க அந்த கன்வர்ஷன் தான் இது பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பவர் அப்படின்னு பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் வாட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமு டெய்லியும் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது எயிட் ஹவர்ஸ் இன்ட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் டோட்டலாக தேர்ட்டி டேஸும் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு செவன்ட்டி ஃபைவ் வாட் பவரை டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மந்த்லி ஒரு ஒன் மந்த்துக்கு எவ்வளோ வந்து யூனிட் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைமு அப்போ பவரோட வேல்யூ எவ்வளோன்னா செவன்ட்டி நெக்ஸ்ட் டைமோட இது வந்து பார்த்தோம்னா டூ ஃபார்ட்டி அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் வாட் வரும் அப்போ வந்து பார்த்தோன்னா எயிட்டீன் தௌசண்ட் வாட் அவரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா கிலோ வாட் அவருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ கிலோ வாட் அவருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா எயிட்டீன் இன்ட்டு டென் பவர் த்ரீ வாட் அவர் அப்போ டென் பவர் த்ரீயை தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிலோ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வந்து எவ்வளவு அப்படின்னா எயிட்டீன் கிலோ வாட் அவர் நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒன் கிலோ வாட் ஈக்குவல் எலக்ட்ரிக்கல் யூனிட்டுங்கிறது ஒன் கிலோவாட் அவருக்கு ஈக்குவல் ஈக்குவலு அப்போ எவ்வளோ எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா எயிட்டீன் கிலோ வாட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு ஒன் கிலோ வாட்ஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட்டு அப்போ வந்து எயிட்டீன் கிலோ வாட்ஸ் ஈக்குவல்டு வந்து எவ்வளவு எயிட்டீன் யூனிட்டுக்கு ஈக்குவல் அப்போ நம்ம வந்து டெய்லியும் செவன்ட்டி ஃபைவ் வாட் பவர் இருக்க ஒரு ஃபேனை யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எயிட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் டெய்லியும் எப்படி கண்டினியூவாக தேர்ட்டி டேஸ்க்கு யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா டோட்டலாக எவ்வளோ யூனிட்டை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் யூனிட்டை யூஸ் பண்ணியிருப்போம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு டிவைஸ் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேனு லைட்டு மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணலாம் பவர் அதோடய யூனிட் எவ்வளவு அப்போ டெய்லியும் எவ்வளோ வந்து யூசேஜ் அப்போ யூசேஜை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடய யூனிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம்